தென்காசி நகர புதிய பேருந்து நிலையத்தில் பள்ளிக்கு செல்லாமல் இடைநின்ற நரிக்குறவர் மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்ப்பு. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஆணைக்கிணங்க ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இணை இயக்குநர் அவர்கள் காணொலி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் அறிவுரைக்கிணங்க பல்வேறு காரணங்களால் பள்ளிக்கு செல்லாமல் இடைநின்ற மாணவர்கள் அனைவரையும் கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் சேர்க்க அறிவுரை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று தென்காசி நகர புதிய பேருந்து நிலையத்தில் பெற்றோருடன் அவர்களது தொழிலில் உதவிக்காக பள்ளிக்கு செல்லாமல் இடைநின்ற நரிக்குறவ மாணவர்களின் பெற்றோர்களை ஆசிரியர் பயிற்றுநர்கள் குழுவாக சென்று நேரடியாக சந்தித்து கல்வியின் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. அதன்பின் இரு குடும்பங்களைச் சேர்ந்த 5 மாணவர்கள் தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு கபீர் மற்றும் உதவி மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சீவலமுத்து ஆகியோர் முன்னிலையில் மீண்டும் சேர்க்கை செய்யப்பட்டுள்ளனர். சேர்க்கைக்காக வட்டார கல்வி அலுவலர்கள் திரு சண்முக சுந்தர பாண்டியன் மற்றும் திரு இளமுருகன் ஆகியோர் ஆவண செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தென்காசி வட்டார மேற்பார்வையாளர் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் திருமதி சரஸ்வதி மற்றும் திருமதி பார்வதி ஆகியோர் செய்திருந்தனர். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி கனகலட்சுமி இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்தார். மாணவர்களுக்கு மதிய உணவு, புத்தகம் மற்றும் சீருடை வழங்கப்பட்டது. சுதாவள்ளி 6 வகுப்பு, உலகவள்ளி 2 வகுப்பு, விஸ்வலட்சுமி 2 வகுப்பு, விஸ்வா 4 வகுப்பு, அன்பு 1 வகுப்பு ஆகிய 5 குழந்தைகள் தங்களது பள்ளி படிப்பை மீண்டும் தொடர்ந்துள்ளனர் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது.